நான் உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி தான் எதிர்பார்க்குறேன். நீங்க பிள்ளையார் கோவில் தெருவில் இருக்க எல்லார் முன்னாடியும் நீங்க என்ன மன்னிச்சிருங்க. அப்போதான் என்னோட கெட்ட பேர் விலகும். நீங்க என்ன கோட்டு போட்டாதான் இங்க இருக்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுவாங்க. இங்க பாருங்க, இது நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன். நான் என்னோட பவரை யூஸ் பண்ணி நான் உங்க மருமகளுக்கு பெஸ்ட் கிரெடிட் ட்ராஃபியை வாங்கி தரேன். அதோட நான் உங்க போஸ்டிங்க நம்ம ஊர்லயும் நான் உங்களுக்கு வாங்கி தரேன். இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஆண்டி, நான் பண்றேன். ஒரு பழமொழி இருக்கே, நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்னு. இதுல உங்களுக்கும் எனக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது இருக்கு ஆண்டி. உங்களால என்னோட பேச்ச நம்ப முடியல. சந்தியாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நிரபராதின்னு பேப்பர்ல போட சொல்லிட்டேன். இதுதான் ஆதாரம், இங்க பாருங்க. இந்த பேப்பரை காட்டி என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்டி. நான் இந்த நியூஸை பார்த்ததும் உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் யோசிச்சேன். இந்த மாதிரி பண்பாடான குடும்பத்துல இருக்க மருமக இப்படி எல்லாம் செய்வாளான்னு யோசிச்சேன். உடனே நான் என்னோட முழு விசாரணையை ஆரம்பிச்சுட்டேன் ஆண்டி. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது உங்களோட மருமக மேல எந்த தப்பும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் தண்டனையை அனுபவிக்கணும்? சோ ஆண்டி, என்னோட பார்ட்டி அதை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அந்த குற்றவாளிகளை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்க உண்மையான தகவலை இந்த பேப்பர்ல போட சொன்னோம். ஆண்டி எனக்கு நல்லா புரியுது, ஒரு குடும்பத்துக்கு நல்ல மரியாதை இருக்கும். அதுவும் குறிப்பா உங்க வீட்டுல இப்ப உங்க பொண்ணோட கல்யாணம் வேற இருக்கு. நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பேன்? இதெல்லாம் நான் என்னோட தவறுகளுக்காக செஞ்ச பிராயச்சித்தம்னு நினைச்சுக்கோங்க. என்னால எவ்வளோ எல்லாம் முடியுமோ அதை நான் செஞ்சேன். இங்க பாருங்க ஆண்டி, இனிமே எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க என்னை எவ்வளோ நம்புறீங்களோ நம்புங்க.